டெல்லியில் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட வட மாநிலங்களில் தற்போது நில அதிர்வானது உணரப்பட்டுள்ளது. ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களிலும் இந்த நில அதிர்வு உணரப்பட்டதாக தற்போதைய அண்மை தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது டெல்லியில் நிலநடுக்கம் என்ற அண்மை செய்தி நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களிலும் இந்த நில அதிர்வு உணரப்பட்டதாக அண்மை தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்லி, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட வட மாநிலங்களில் இந்த நிலவிற்பானது உணரப்பட்டுள்ளது. இதுகுறித்தான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். டெல்லியை தொடர்ந்து ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களிலும் இந்த நில அதிர்வு உணரப்பட்டதாக தற்போதைய அண்மை தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்லியில் நில அதிர்வு குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்லியை தொடர்ந்து ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இந்த நில அதிர்வு உணரப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். நில அதிர்வு குறித்தான காரணங்கள் நமக்கு என்ன கிடைக்கப்பட்டிருக்கு, விரிவாக பதிவிடலாம். சூர்யா, சரியா 12:58 இந்திய நேரப்படி 12:58 மணிக்கு பாகிஸ்தானை மையமாக கொண்டு 5.8 என்ற ரிக்டர் அளவுகள்ல நிலநடுக்கம் என்பது பாகிஸ்தான்ல ஏற்பட்டிருக்கிறது. இது பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானை ஒட்டிய மலைப்பகுதிகளில் நிலநடுக்கத்தினுடைய தாக்கம் உணரப்பட்டிருப்பதாக கூறியிருக்கக்கூடிய அறிவியலாளர்கள். இதனுடைய தாக்கம் என்பது வட மாநிலங்கள்ல பெருமளவு உணரப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக தலைநகர் டெல்லி, ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள்ல நிலநடுக்கத்தினுடைய தாக்கம் நில அதிர்வாக உணரப்பட்டிருக்கிறது. இதே போல ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் இந்த நிலநடுக்கத்தினுடைய தாக்கம் என்பது உணரப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. மிக முக்கியமாக பாகிஸ்தானை மையமாக கொண்டு 12:58 மணிக்கு 5.8 என்ற ரிக்டர் அளவுகளில் அங்கு உணரப்பட்ட நிலநடுக்கத்தினுடைய தாக்கம் நில அதிர்வாக வட மாநிலங்களில் உணரப்பட்டிருக்கிறது. சில நொடிகள் மட்டுமே இந்த நில அதிர்வு என்பது உணரப்பட்டிருப்பதாகவும், இதன் காரணமாக எவ்வித பாதிப்பு இல்லை என்பதும் டெல்லியிலிருந்து கிடைக்கப்படக்கூடிய தகவல்களாக இருக்கிறது. சூர்யா, டெல்லி மற்றும் வட மாநிலங்களில் உணரப்பட்ட நிலதிர்வு குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி யோகேஸ்வரன்.